அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே செப்டம்பர் ஐந்து ஆவணி இருபது முக்கு முக்கு போன்ற மனது இறை வணக்கத்துக்கு உதவாது முக்கு தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது பரிபாக்கம் ஆகாமையே அதற்கு காரணம் மலரோ தன்னை உலகுக்கு அளிக்கிறது அது பக்குவத்தின் விளைவு முகமலர்ச்சியிலான் தன்னை மறைத்து கொள்ளட்டும் முகமலர்ச்சி உடையான் உலகுக்கு உரியவன் ஆகிறான் பின்பு அவன் இறைவனுக்கே தன்னை ஒப்படைத்து விடுகிறான் பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனாலும் மோசம் போனேன் நான் முறையோ பராபரமை தாயுமானவர் முக்கு முட்டு அப்படின்னு நாம பொதுவா சொல்லுவோம் அதை முக்குன்னு சொல்லுவாங்க மொட்டிலேயே சில இது மலரும் தருவாயில் இருக்கும்போது கொஞ்சம் புசு புசுன்னு உப்பி இருக்கும் அப்படி மொக்க சொல்ல இங்க சுவாமிஜி குறிப்பிடுவது நல்ல இறுக்கமா சுத்தி மறைச்சிட்டு இருக்கக்கூடிய மொட்டு மொட்டு போன்ற மனது இறைவணக்கத்துக்கு உதவாது நம்முடைய மனது என்ன மாதிரி இருந்தா இறைவனை வணங்குவதற்கு தகுதி பெறும் அப்படிங்கறது சொல்றார் மொட்டு போல இருந்தா இறைவணக்கத்துக்கு உதவாது அதாவது அந்த இதழ்களெல்லாம் விரியாமல் மூடி இறுக்கி உள்ளே சுருங்கி இருந்தால் அப்போது இறைவணக்கம் செய்ய முடியாது அதை விளக்குகிறார்கள் முக்கு தன்னை மறைத்து கொண்டிருக்கின்றது உள்ள என்ன இருக்குன்னு நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி வச்ச மாதிரி இப்ப நம்முடைய கைகளே எடுத்துக்கொள்ளுங்களே இந்த அஞ்சு வரலையும் சுருக்கி மடக்கி வச்சிருந்தோம்னா அந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த கையால ஒரு பொருளை எடுக்கவோ பிறருக்கு கொடுக்கவோ எந்த செயலில் ஈடுபடவோ முடியாது அது மாதிரி மொட்டு தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது ஏன் மறைத்து கொள்ளுகிறது பரிபாக்கம் ஆகாமையே அதற்கு காரணம் பக்குவம் அடையவில்லை பக்குவம் அடைந்திருந்தால் தன்னை அது மறைத்து கொள்ளாமல் உலகுக்கு அளிக்கும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் பூவை பார்த்தாலே தெரிந்து விடுமே மலரோ தன்னை உலகுக்கு அழிக்கிறது மலர் எப்படி தன்னை உலகுக்கு அழிக்கிறது அது செடியில் இருந்தபடி இருக்கு ஆனா நன்கு உடனே அதனுடைய இதழ்களின் அமைப்பின் அழகு அதனுடைய வண்ணம் அதனுடைய வாசனை இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது ஆக இந்த பூ அழகா இருக்கே நம்ம பறிச்சு பகவானுக்கு பூஜையில பயன்படுத்தலாம் இல்ல தலையில வச்சுக்கலாம் ஏதோ அவளை செய்யறாங்க அப்போ மலர் எப்பொழுது உலகுக்கு பயன்படுகிறது தன்னை மலர்வித்து தன்னிடம் இருக்கக்கூடிய சிறப்புகளை உலகுக்கு காட்டுகிறது அப்பொழுதுதான் மொட்டுப்போல் தன்னை மறைத்து கொண்டிருந்தால் பயன்பட முடியாது அப்படி மலர் தன்னை உலகுக்கு அளிப்பது எதனால் அது பக்குவத்தின் விளைவு அந்த மொட்டு ஏன் மறைத்து கொண்டிருக்கு இன்னும் பக்குவம் வராதனால்தான் அந்த மொட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஓரிரு நாள் அந்த காம்பு மூலமா செடியோடு சேர்ந்திருந்து பூமியில் உள்ள சத்துக்களை உறிஞ்ச உறிஞ்ச அது பக்குவம் சக்தி பெற்று அப்புறம் என்ன பண்ணுகிறது மலர்கிறது அந்த பக்குவம் வரலன்னா அது தன்னை மொட்டாக மூடி மறைத்து கொள்ளுகிறது இது உதாரணம்தான் உண்மை என்ன முகமலர்ச்சியிலான் தன்னை மறைத்துக் கொள்ளட்டும் பூ இதழ் விரிந்து மலர்ந்து இருப்பது போன்று முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியணும் அப்படி மலர்ச்சி உனக்கு இல்லை சந்தோஷமா இருக்க முடியலன்னா ஒரு அறைக்குள்ள போய் கதவை சத்திக்கோ எல்லாரும் முன்னாடி உன்னுடைய துக்கமயமான முகத்தை காட்டாதே அப்படிங்கிற முகமலர்ச்சியிலான் தன்னை மறைத்துக் கொள்ளட்டும் எப்படி முட்டை போல முகமலர்ச்சி உடையவன் உலகக்குரியவன் ஆகிறான் எப்படி மலர்ந்த மலரானது உலகுக்கு தன்னை கொடுக்கிறதோ அதே போல முகத்தில் ஒரு மலர்ச்சியை காட்டுகின்றவன் உலகுக்கு உரியவன் ஆகிறான் அப்படி இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்மளுக்கு போய் பேசணும்னு தோணும் உம் இருந்தால் என்னமோ மூடு சரியில்லை ஒரு பக்கத்தில் போக வேண்டாம் அப்படின்னு நைசா நகண்டுடுவாங்க எல்லாரும் அதனால முகமலர்ச்சி இருந்தால் தான் நீ வந்து எல்லாத்தையும் பேச வரணும் முகமலர்ச்சி உடையான் உலகுக்கு ஆகிறான் தனக்குன்னு வச்சுக்காம தயாராகிறான் என்பதை அவனுடைய மலர்ச்சி காட்டுகிறது பின்பு அவன் இறைவனுக்கே தன்னை ஒப்படைத்து விடுகிறான் ஆனா இறைவனை மறந்து இந்த உலகுக்கு உன்னை அளித்தால் அது கடைசியில் துன்பமா முடியும் அப்ப நீ என்ன செய்யணும்னா இறைவனுக்கு உன்னை அழித்து விடு பிறகு இறைவனின் குழந்தைகளாக இந்த உலக மக்களை பாவித்து நீ உலகுக்கு உன்னை அளிக்கலாம் இறைவனை புறக்கணித்து இறைவனுக்கு உன்னை அழித்து விடுவது உலகுக்கு அளித்தாலும் சரி இறைவனுக்கு அளித்தாலும் சரி முதலில் நீ ஓரளவு பக்குவம் அடைந்தால்தான் உன்னை அழிக்க முடியும் இல்லையேல் முட்டு போல் உன்னை மறைத்துக்கொண்டிருப்பாய் தாய்மான் பராபர கண்ணி ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார் தன்னை பற்றிய ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி ஒரு அலசி ஆராய்ந்து தீர்மானம் பண்ணி சொல்றார் என்ன சொல்ற பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டினேன் நான் எப்படி நடந்து கொண்டேன் எனக்கு உள்ளத்துல பாசமே இல்லாத மாதிரி நடந்து கொண்டேன் ஆனா உள்ளத்துல பாசம் மறைந்து கிடக்கிறது எப்படி முட்டு போல உலக பற்றுதல் என் உள்ளத்தில் மறைந்திருக்க அந்த பற்றுதலை நான் நீக்கவில்லை இது எப்படி இருக்கிறதாம் ஒரு படகு அல்லது கப்பல் தண்ணீருக்குள் கடலுக்குள் பயணம் புறப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நங்கூரத்தை எடுக்க வேண்டும் நங்கூரமானது தண்ணீருக்கு கீழே மண்ணுக்கு அடியிலே புதைந்து நின்று படகு அசையாதபடி பாதுகாக்கிறது ஆனா அசையணும் நகரணும் அப்படின்னு நங்கூரத்தை எடுக்கணும் அது மாதிரி உலகுக்கு நாம் பயன்பட வேண்டும் இறைவனுக்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தின் மீது நாம் வைத்திருக்கும் பாசத்தை பற்றுதலை விட வேண்டும் அப்படி விட்டு போல் நான் நடந்து கொண்டேன் பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டினேன் அப்படி நடந்து கொண்டேன் ஆனாலும் அப்படி இருந்து நடந்து கொண்டாலும் உண்மையில் என்ன நடந்தது எப்படி ஒருவன் நங்கூரத்தை எடுக்காமல் படகில் அமர்ந்து கொண்டு துடுப்பு போட்டாலும் ஒரு இன்ச்சு கூட படகு நகராதோ அதே மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை நீக்காமல் நான் இந்த உலகுக்கு பயன்படுவது போல் நடந்து கொண்டேன் உண்மையில் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை மோசம் போனேன் என்னை நானே ஏமாற்றிக்கொண்டு வாழ்நாளை வீணாக கழித்து விட்டேன் இது முறையோ இப்படி இருக்கலாமா இந்த ஏமாற்றத்தை தவிர்த்து நான் நிம்மதியாக இருக்கும்படி எனக்கு உண்மையான பரிபக்குவத்தை தந்தருள்வாயாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்